ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா விஜய் விலாக். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கல்யாண வீட்டு ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். நாலு தக்காளி பழம் தண்ணியில் நல்லா வேக வச்சுக்கணும். அதில் இப்போ ஒரு துளி வெல்லம், கொஞ்சம் புளி போட்டுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், மல்லி, அது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கணும் கொரகொரப்பாக. இது பார்த்தீங்கன்னா பூண்டு, பச்சை மிளகாய், இதை நல்லா இடித்து வச்சுக்கணும். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம இடித்து வச்சோம் இல்லையா, மிளகாவும் பூண்டும் அதை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடித்து வச்சதை நம்ம போட்டுக்கணும். இப்போ நல்லா இதை வதக்கிக்கணும். வதக்கிட்டு இந்த நாலு தக்காளி பழம் வேக வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து இது கூட சேர்த்து நல்லா கிண்டு கிண்டு கிண்டணும். நல்லா இது வதங்கின உடனே நல்லா வதக்கிக்கணும். வானலில் போட்டு இதை நல்லா வதங்கின உடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த இந்த மசாலா தூளை இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். இது கூட கொஞ்சம் ரசப்பொடி சேர்த்தாலும் நல்லா மணமாக இருக்கும். கிண்டி இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மல்லித்தழை சேர்த்து நல்லா வேக வச்சு இறக்கணும்னா மணமான கல்யாண வீட்டு ரசம் ரெடி.